காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு பாஜகவில் இணைந்தார். மாற்றம் என்பது மனிதர்களின் இயல்பு என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்த நடிகை குஷ்பு பாஜகவில் இணைவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் அறிவித்த சில நிமிடங்களில் நடிகை குஷ்பு சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் பல்வேறு கடினமான சூழல்களிலும் பல்வேறு தளங்களில் இருந்து கட்சிக்காக இயங்கியதில் தான் பெருமை கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2014 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த நேரத்திலேயே தான் கட்சியில் சேர்ந்ததாகவும் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ சேரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பில் இல்லாத உயரிய இடத்தில் இருக்கும் சிலர் கட்சிக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணிபுரிவோரை ஒடுக்குவதாகவும் நசுக்க முயல்வதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தார். பின்னர் டெல்லி சென்ற நடிகை குஷ்பு சம்பித் பத்ரா மற்றும் சி டி ரவி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அப்போது பாஜக தமிழக தலைவர் முருகன் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு பாஜகவில் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த போதிலும் தற்போது நாட்டுக்கு நல்லது எது என்று புரிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாஜகவில் இணைந்திருந்தாலும் தனது கொள்கையில் மாற்றம் இருக்காது என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக இருந்ததால் கட்டாயத்தின் பேரில் பாஜகவுக்கு எதிராக பேசியதாகவும் கூறினார். கட்சியில மாற்றம் இருக்கணும் தவிர கொள்கையில எந்த மாற்றமும் இருக்காது. கொள்கை அப்படிதான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து பேசிக்கலி நீங்க வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்றதை விட ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் நான் சொல்வேன். ஆக்டிவிஸ்ட் இருக்கிறதுனால ஐ எம் மோர் ஆஃப் அ ஓப்பன் பர்சன். பாஜகல இணையும் போது பாஜக இருக்கிறவங்களுக்கும் தெரியும், தலைமையில தெரியும் நான் எப்படி பட்டுவேன். பாஜக மேல இருக்கிற விமர்சனம் எல்லாமே வந்து எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒரு கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. நீங்க வந்து ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கும்போது வேற வழி இல்லை. உங்களுக்கு வந்து அதுல திருப்தி இல்லைனாலும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் நீங்க வந்து எதிர்த்து தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் அ பார்ட்டி லைன். ஸோ அந்த கட்சியில இருக்கும்போது சில பல தடவை நான் வந்து அந்த விஷயங்கள் எனக்கு தாண்டி நான் வந்து அவங்களை எதிர்த்து. பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் குஷ்பு சந்தித்து வாழ்த்து பெற்றார்.